அரிசி ஆலை அதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து இபி நகர் ஏசிஎஸ் கார்டன் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசிப்பவர் ஆனந்தன் மகன் அருண்குமார். இவர் அரிசி ஆலை உரிமையாளர் ஆவார். வீட்டில் சாமி கும்பிட்டு விட்டு மாலை அருண்குமார் அரிசி ஆலைக்கு சென்று விட்டார். அவரது குடும்பத்தினர்கள் வீட்டை பூட்டி கொண்டு ஆரணியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டனர். இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 80 சவரன் தங்க நகைகள் மற்றும் 500,000 ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவலறிந்த ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அருண்குமார் என்பவரின் வீட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்து மற்றும் திருவண்ணாமலை கைரேகை நிபுணர் டிஎஸ்பி சுந்தர்ராஜன் ஆகியோரை வரவழைத்து தடயங்களை சேகரித்து கொள்ளையடித்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இது எந்த அரசியல் சார்ந்த பத்திரிகையும் அல்ல, எந்த அமைப்பு சார்ந்த பத்திரிகையும் அல்ல, யார் மீதும் பழி போடுவதற்கும் அல்ல, யாரையும் குற்றம் காணுவதற்கும் அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சத்திய பாதை நேரிய வழியில் செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.